இன்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் 24 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கும் ஒப்புயர் மையத்தை கொரோனா சிறப்பு சிகிச்சை மையமாக பயன்படுத்துவதற்கும், அரியலூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட தொடக்க நிலை இடையீட்டு சேவைகள் மையம் கட்டடம், 3 கோடி 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்கள் திறந்து வைக்குமாறும், கோயம்புத்தூர் அரசு மருத்துவ கல்லூரி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு 80 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள பல்வேறு கல்வி கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டுமாறும், முத்தாய்ப்பாக அம்மா COVID-19 வீட்டு பராமரிப்பு பெட்டகத்தை தொடங்கி வைக்குமாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ₹24.40 கோடி மதிப்பீட்டில் கொரோனா சிறப்பு மருத்துவமனை திறந்து வைத்திருப்பதன் மூலம் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் பயன்பெற உள்ளனர். இதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட மக்களின் சார்பில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் சிறப்பு கட்டடத்தை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியினையும் எனது குடும்பத்தார் சார்பில் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.